வணக்கம். நம்மளுடைய மாணவர்கள் தொடர்ந்து பல வகுப்புகளில், அது பிஏ ஆஸ்ட்ராலஜி, பிஎஸ்சி ஆஸ்ட்ராலஜி, எம்ஏ ஆஸ்ட்ராலஜி, எம்எஸ்சி ஆஸ்ட்ராலஜி, எம்எஸ்சி அப்ளைடு ஆஸ்ட்ராலஜி, இன்னும் சொல்லப்போனால் டிப்ளமோ இன் ஆஸ்ட்ராலஜி, இந்த வகுப்புகளிலெல்லாம் வரக்கூடிய அமைப்பினர்கள் ஓரளவு ஜோதிடம் பார்த்து கொண்டிருப்பவர்களும் உள்ளே வந்து சேர்ந்து தங்களுடைய சான்றிதழ் பட்டத்துக்காக படிக்க வருபவர்கள் உண்டு. இவர்கள் சற்று நேரம் வகுப்புகளை முடித்தவுடன் இவர்களுக்குள் ஒரு வினா வந்து கேட்டு விடுவார்கள், ஜோதிடம் என்பது சமயம் சார்ந்ததா அல்லது அறிவியல் சார்ந்ததா என்ற இந்த வினாவை எழுப்பி விடுவார்கள். இது ஒரு சர்ச்சைக்குரிய வினா. இதற்கு நான் பல வகுப்புகளில் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல் விளக்கங்களே கொடுக்க வேண்டிய அமைப்பு எனக்கு ஏற்படும். இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சு மறுநாள் வகுப்புகளிலெல்லாம் இதை நான் பொதுவாக கேட்டு விடுவார்கள், இதையும் கூறிவிட வேண்டும். ஏனெனில் உலக அமைப்புகளில், மக்கள் அமைப்புகளில் பார்க்கும்போது ஜோதிடம் சமயம் சார்ந்ததாகவே அவர்கள் பார்த்து கொண்டிருப்பதால் இது சமயம் சார்ந்ததா அறிவியல் சார்ந்ததா என்ற ஒரு வினா கேட்டு விடுவார்கள். முதலில் நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சமயம் என்பது என்ன, அறிவியல் என்பது என்ன. சமயம் ஒரு பொருளை பார்க்காமல் அனுமானிக்கும், அதை அவரவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் உணரச் செய்து தன்னுடைய முடிவை அறிவிக்கும். அறிவியல் ஒரு பொருளை பார்த்து அனுமானிக்கும், இது இவ்வாறு செய்தால் இவ்வாறு முடிவு ஏற்படும் என்று அறிவியல் அனுமானிக்கும். சமயம் பார்க்காமல் அனுமானிக்கும், ரெண்டு பேருமே அனுமானிப்பது தான், முடிவு ஏதோ ஒன்று வரும். ஆனால் இங்கு என்னென்னால் இவர்கள் பார்க்காமல் அனுமானிப்பார்கள், அவர்கள் பார்த்து அனுபவிப்பார்கள். இவர்கள் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். இவர்களுடைய அனுமானங்களும் சில அமைப்புகளில் தவறி போகும், சமயத்தினுடைய அனுமானங்களும் தவறி போவதற்கு வாய்ப்பு உண்டு, அதேபோல் அறிவியலாளர்களின் அனுமானமும் தவறி போவதற்கு வாய்ப்பு உண்டு. நான் முன்னரே கூறியது போல் அணுவை பிளக்க முடியாதென்று ஒரு அறிஞர் கூறினார் என்றால் மற்றொரு அறிஞர் அணுவை பிளந்து காண்பித்து விட்டு போய்விட்டார். எப்பொழுதுமே மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை புத்தர் அழகாக சொல்வார், நீங்கள் ஒரே ஆற்றில் இருமுறை காலை வைக்க முடியாது என்பார். ஒரு முறை வைக்கும் போது ஒரு ஆறு, மற்றொரு முறை வைக்கும் போது வேறொரு ஆறு என்று அதே ஆற்றில் நாம் காலை வைத்தாலும் நீர் வேறு, அமைப்பு வேறு, மாற்றம் அங்கு நிகழ்ந்து விட்டது என்று கூறுவார். எனவே மாற்றம் என்பது நிலையாக ஒன்று இருக்கும் பொழுது எது உண்மையாக இருக்கும், நாம் பார்க்கின்ற பொருள் காலத்தின் அடிப்படையில் மாற்றம் அடைந்து அது வேறு ஒரு பொருளாக இருக்கும் பொழுது இப்பொழுது அது உண்மையாக இருக்கிறது, அவ்வளவுதான். நாட்கள் ஆக ஆக அது மாறுதலுக்கு உண்டாகி வேறு ஒரு பொருளாக போய்விடும். ஆக நாம் உண்மையாக பார்ப்பது என்பது கூட அது மாறுதலுக்கு உட்பட்டதனால் அது பொய்யான தோற்றம் என்று கூட நாம் அனுமானிக்க முடிகிறது. இதுதான் தத்துவியலாளர்களினுடைய சிக்கல். எனவே சமயவாதிகள் எப்பொழுதுமே ஒரு பொருளை பார்க்காமல் அனுமானித்து விடுவார்கள், இதெல்லாம் அவர்களுடைய இயற்கையினுடைய செயல் என்று பகுத்தறிவாதிகளும் இறைவனுடைய செயல் என்று சமயவாதிகளும் வாதிடுவார்கள். அதெல்லாம் அவரவர்களுடைய எண்ணப்போக்குகள். நமக்கு தேவை பார்க்காமல் அனுமானிப்பது, பார்த்து அனுமானிப்பது. இந்த ரெண்டு தான் அங்குள்ள வேறுபாடு. இவ்வாறு இரண்டு கருத்துள்ள வேறுபாடில் ஜோதிடம் எங்கு வருகிறது? ஜோதிடம் ஒன்றை பார்த்து தன்னுடைய வழிகாட்டுதலை அனுமானிக்கிறதா அல்லது பார்க்காமல் அனுமானிக்கிறதா? இதுதான் நமக்கு உள்ள வேறுபாடு. ஜோதிடம் பார்க்காமல் அனுமானிக்கவில்லை, கோள்களை பார்க்கிறது. வான மண்டலத்தை 12 ராசி கூட்டங்களாக்கி அங்கு இருக்கக்கூடிய எண்ணற்ற நட்சத்திரங்களை ஒரு குவியலாக்கி நட்சத்திர 27 நட்சத்திர கூட்டங்களை உருவாக்கி 360 பாகைகளை உருவாக்கி அவை பார்த்த அடிப்படையில் கற்பனை தோற்றங்களை உருவாக்கி தங்களுடைய முடிவுகளை அறிவிக்கிறது எனும் பொழுது இது அறிவியல் சார்ந்ததா அல்லது சமயம் சார்ந்ததா? நாமளே ஒரு முடிவுக்கு வரலாம், இது அறிவியல் சார்ந்தது. அறிவியல் அடிப்படையில் நீங்கள் ஒன்றை பார்த்த மாத்திரத்தில் பலனை எவ்வாறு உரைக்கிறீர்கள், அது எவ்வாறு முடியும்,
என்று அறிவியலாளர்கள் கேட்டு நம்மிடம் பல்வேறு வினாக்களை தொடுப்பார்கள். உண்மையில் லேபரேட்டரியில் உட்கார்ந்து ஆய்வு செய்யக்கூடிய அடிப்படையில் நம்மளுடைய கணித அமைப்புகளோ ஜோதிட அமைப்புகளோ அமையாது. தனி ஒரு மனிதன் செயல்படக்கூடிய அவன் மன உந்துதலில் செயல்படக்கூடிய செயலை சொல்லிக் கொண்டிருக்கிறது ஜோதிடம். மன உலகத்திலேயே எந்த ஒரு கலைக்கும் இல்லாத ஒரு அற்புதமான தைரியம் இந்த ஜோதிடத்துக்கு உண்டு. மனிதனுடைய மனக்குறைகளை, மனக்கவலைகளை, மனப்பிரச்சனைகளை, உள்ளுக்குள் எழக்கூடிய ஐயங்களை, எவ்வாறு அது நிகழும், எவ்வாறு முடிவுக்கு வரும் என்று கூறக்கூடிய எதிர்கால பலன்களை திட்டமிட்டு கூறக்கூடிய கலையாகத்தான் ஜோதிடம் இருக்கிறது. அதனால்தான் இந்த கலை இன்றும் இனி என்றும் வாழக்கூடிய கலையாகவே இது தொடரும். இந்த மானுடத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை எவ்வாறு உணர்வது, எவ்வாறு உணர்த்துவது என்பதை ஒருவாறு யூகித்து சில கணித அமைப்புகளை எடுத்துக்கொண்டு வானச்சாத்திர அடிப்படைகளை கொண்டு பலன் கூறும் கலையாக இந்த ஜோதிடம் இருப்பதினால்தான் அது இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கு மாற்றத்துக்கு இடம் உண்டு. இங்கு ஒவ்வொரு ஜாதகமுமே மாற்றமான ஜாதகமே. ஒருவருக்கு கூறிய முடிவு இன்னொருவருக்கு மாறுதல் அடையும், இன்னொருவருக்கு வேறு மாதிரியாகவும் அமையும். எனவே இது அறிவியல் சார்ந்தது. ஆம், இது அறிவியல் சார்ந்தது. ஏன்னா அறிவியலான வானச்சாத்திரத்தையும் அந்த கோள்களின் அமைப்பையும் எடுத்துக்கொண்டு யுக்தி சுருதி மூலம், அனுபவம் மூலமாக பலனை உரைப்பதால் இது எடுக்கும் பொழுது, அதாவது தன்னுடைய அடிப்படையை வானச்சாத்திரத்திலிருந்தும் கோள்களை பார்க்கக்கூடிய, வானச்சாத்திரம் என்பது கூட விட்டு விடுவோம், கோள்களை பார்த்து எடுப்பதால் இது அறிவியல் சார்ந்தது. பலன்களை சொல்லும் பொழுது கலையை சார்ந்ததாக இருக்கிறது. ஏன் கலையை சார வேண்டும்? உண்மையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் வாழ்வியல் அமைப்பு, அவர் வாழக்கூடிய இடங்களில் இது கூறப்படக்கூடிய, அவருக்கு தகுந்தாற்போல் எடுத்து கூறக்கூடிய பலனாக இருப்பதால் இது அங்கு கலையாக மாறும். எனவே அஸ்ட்ராலஜி பேஸ்ட் ஆன் அஸ்ட்ரானமி அண்ட் பிரிடிக்ஷன்ஸ் இஸ் ஆர்ட். இது வந்து ஆர்ட்ஸ், அது சயின்ஸாக இருக்குது, பிரிடிக்ஷன்லாம் ஆர்ட்ஸாக மாறிக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தகுந்தாற்போல் சொல்ல வேண்டியதால். எப்படி இருப்பினும் இந்த ஜோதிடம் என்பது சமயம் சார்ந்தது அல்ல. ஏனெனில் சமயம் சார்ந்து சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பொருளை பார்க்காமல் கூற வேண்டும். இல்லை, இந்த ஜோதிடம் பார்த்தே கூறுகிறது. தனக்குள் 360 டிகிரியை உற்பத்தி பண்ணி இந்த வட்டத்தை 360 டிகிரி ஆக்கி, அது வேணுமென்றால் கற்பனை கோலமாக இருக்கலாம், ஆனால் வானத்தில் போய் கொண்டிருக்கக்கூடிய கோள்களோ நட்சத்திரங்களோ கற்பனைகள் அல்ல. அவற்றின் அடிப்படையில் ஒரு கணிதத்தை ஏற்படுத்தி முடிவை அறிவிப்பதால், பார்த்து முடிவை அறிவிப்பதால் இது அறிவியலை அடிப்படையாக உள்ளது. சரி, சமயம் சார்ந்ததற்கு இங்கு வாய்ப்பே இல்லையா? உண்மையில் இல்லை. ஏனெனில் ஜோதிடம் எதிர்கால பலன்களை கூறிக்கொண்டே இருக்கிறதே தவிர, இது ஒருபொழுதும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பலனை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையை எங்கும் எதிலும் கூற முடியாது, முடியவே முடியாது. ஏன் முடியாது? உண்மையில் முடிந்து விட்டால் இது முழுமையான அறிவியல் பூர்வமாக்கி வேகமாக நம்மளுடைய துன்பங்களை குறைத்துக் கொள்ளலாம், வேகமாக இன்பங்களையும் பெருக்கிக் கொள்ளலாம். அந்த இன்பங்களை பெருக்குவதோ துன்பங்களை குறைப்பதோ இரண்டுமே இந்த ஜோதிட கலையில் இல்லாததால் இது முழுக்க முழுக்க அறிவியலை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு எதிர்கால பலன்களை திட்டமிட்டு கூறக்கூடிய கலையாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கூட்டுதல் குறைப்பது என்பதெல்லாம் சமயம் சார்ந்த அமைப்பில், சமயம் எப்பொழுதுமே மனிதனுடைய துன்பத்திற்கு நிவர்த்தி அளிக்கக்கூடிய இடமாகத்தான் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அனைத்து சமயங்களிலுமே, அனைத்து அமைப்புகளிலுமே அங்கு மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. அங்கு வந்து உங்களுடைய பாவங்கள் தீர்க்கப்படக்கூடிய இடமாகத்தான் எல்லா அனைத்து கோயில்களையும் நீங்கள் அனைத்து சமயம் சார்ந்தவர்களும் வைத்திருக்கிறீர்கள். மிகப்பெரிய நம்பிக்கை, மானுட நம்பிக்கை, மானுட ஒழுக்கம், மானுடத்தினுடைய மகிழ்ச்சி, மானுடத்தினுடைய அனைத்து செய்திகளையும் நாம் கொண்டு சமயத்தில் வைத்து விட்டோம். எனவே நாம் சமயத்தை நாம் வந்து பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு நிவர்த்தியாக, நமக்கு ஒரு வடிகால் இடமாகத்தான் அதை பார்க்கிறோம் எனும் பொழுது, அந்த வடிகால் இடத்தில் நாம் அனைத்தையும் வணங்கக்கூடிய அமைப்பு. அன்பு நண்பர்களே, நாம் எதை வணங்கவில்லை? நம்மளை துன்பப்படுத்தக்கூடிய அனைத்தையும் வணங்குகிறோம். நம்மளை வாழ்வியல் அமைப்புக்கு உறுதுணை செய்யக்கூடிய அனைத்தையும் நாம் வணங்கி கொண்டுதான் இருக்கிறோம். உதாரணமாக கிராமத்துக்கு போனீர்கள் என்றால் ஒரு அருவாளை ஒரு மேடை வைத்து அதுக்கு சாமி கும்பிட்டு கொண்டிருப்பார்கள். ஏன் அருவாளை சாமி கும்பிட வேண்டும்?
அந்த அருவாள் என்ன? அருவாள் என்ன சாமியா? இல்லை, அந்த அருவாள் ஒன்று இல்லை என்றால் நம் உயிர் எப்பொழுதோ யமன் உலகம் போயிருக்கும். அந்த அருவாள் என்ன செய்கிறது? நாம் காட்டு வழியில் தனிமையாக செல்லும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து நமக்கு அது வரக்கூடிய எதிர் விளைவுகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பான ஒரு ஆயுதமாக இருப்பதால் அந்த ஆயுதம் நமக்கு ஒரு கடவுளாக மாற்றுகிறது. நம்மளுடைய இயற்கை முன்னோர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள். அவர்கள் அனைத்தையும் வணங்கியே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். இயற்கையை கண்டு பயப்படுவது அவர்களுடைய நம்பிக்கை. உண்மையில் நாம் எதிர்பாராமல் எல்லா அனைத்து விதமான இயற்கையினுடைய சம்பவங்களுக்கும் வருகிறோம். ஒன்று வணங்குவோம், அல்லாவிட்டால் அதை மீறி வெளியே சென்று விடுவோம். இதுதான் நம்மளுடைய அமைப்பு. எனவே இங்கு நாம் வணக்கத்திற்கு உரியது என்று எடுத்துக்கொண்டால் அனைத்தையுமே வணங்குவது நம்மளுடைய இயல்பு. நம்பிக்கை வேறு, மூட நம்பிக்கை வேறு, அதற்கு நான் போகவில்லை. நம்பிக்கையின் அடிப்படையில் அருவாள் நம்மளை காப்பாற்றுகிறது, நாம் வணங்குகிறோம். சக்திவேல் நம்மளை காப்பாற்றுகிறது, வணங்குகிறோம். சக்கர ஆயுதம் நம்மளை காப்பாற்றுகிறது, வணங்குகிறோம். அதை வைத்திருப்பவர் யார், அது என்ன செய்கிறது? ஆக ஆயுதங்கள் நம்மளை காப்பாற்றுகின்றன. சரி, நீரை ஏன் வணங்க வேண்டும்? ஒரு ஆற்று நீரை ஏன் வணங்க வேண்டும்? ஒரு கடல் நீரை ஏன் வணங்க வேண்டும்? ஒரு நெருப்பை ஏன் வணங்க வேண்டும்? நாம் ஏன் இந்த பூமியை ஏன் வணங்க வேண்டும்? இவை அனைத்துமே இயற்கை. நாம் எதிர்பாராத விளைவுகளை தரக்கூடியது. திடீரென்று ஆற்றில் வெள்ள பெருக்கெடுத்து ஊரையே அழித்து கொண்டு போனால் நாம் இறந்து விடுவோம். திடீரென்று தீப்பிடித்த அமைப்புகள் உலகம் முழு ஊர் முழுவதும் பற்றி கொண்டு எறிந்தால் நாம் அழிந்து விடுவோம். பூமி பிளந்து திடீரென்று உள்ளே போனால் அழிந்து விடும். இதெல்லாம் இயற்கை. நம்ம தெரியாமல் நம்மளுடைய கட்டுப்பாட்டு இல்லாமல் செயல்படக்கூடிய அமைப்பு. எனவே நாம் அதை இறைவனாக பார்க்கிறோம். எனவே நமக்கு பயம் தரக்கூடிய அனைத்தையும் இறைவனாக்கி பார்த்திருக்கிறோம். நம்மளை பயத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய அனைத்தையும் நாம் இறைவனாக பார்த்திருக்கிறோம். எனவே சமயம் சார்ந்த அமைப்பு என்பது அங்கு நம்மளை, அதாவது மானுடத்தை எவ்வாறாவது வாழ்வில் பற்றுடன் பற்றுடன் நம்பிக்கையுடன் வாழ வைக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த ஜோதிடத்தில் உள்ள கோள்களை இறைவனாக்கி பார்க்கிறது. அவ்வளவுதான். அங்கு இறைவன் இடத்தில் ஒரு இடத்தை கொடுத்து, உண்மையில் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த சைவ கோயில்களிலும் இந்த ஆலய கண்காட்சிகள் அமைப்பெல்லாம் நாம் பார்த்திருக்க முடியாது. அவை இல்லை. இன்னும் நீங்கள் பிரகதீஸ்வரர் ஆலயமான தஞ்சாவூரில் பார்த்தீர்கள், இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் அங்கு இல்லை. இன்னும் நம்மளுடைய சைவ சமயத்தினுடைய இருந்து பிரிந்து வெளியேறிய வைணவ சமயத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தமிழகத்தில் மதுரையில் உள்ள ஒரு கோயில் வேறு இன்னொரு கோயிலை தவிர வேற எந்த ஒரு கோயிலும் நவகிரகத்துக்கெல்லாம் சிலைகள் வைக்கவில்லை. இதெல்லாம் வந்து ஏன் வைக்கவில்லை, ஏன் வைத்தறது? அவரவர்களுடைய ஆன்மீகம், அவரவர்களுடைய வழிபாடு, அவரவர்களுடைய தத்துவங்கள், அவரவர்களுடைய சாத்திரங்கள். இதற்குள் நாம் நுழைந்து இது சரி தவறு என்றெல்லாம் வாதிட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு மிக பெரிய நிறுவனம். சைவம் என்பது ஒரு பெரிய நிறுவனம், வைணவம் என்பது ஒரு பெரிய நிறுவனம், இந்து சமயம் என்பது அதைவிட பெரிய நிறுவனம், சமணம் என்பது ஒரு நிறுவனம், பௌத்தம் என்பது ஒரு நிறுவனம், சீக்கியம் என்பது ஒரு நிறுவனம். இவ்வாறு இந்தியாவில் தோன்றிய சமயங்கள் பல்வேறு நிறுவனங்களாக அழகாக இந்த மானுடத்தை பாதுகாத்து நம்பிக்கையுடன் வாழ வைக்கக்கூடிய அமைப்பில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் இது சரி இது தவறு என்று கேட்பதெல்லாம் நமக்கு இல்லை. கோள்களை பெருமைப்படுத்தி, கோள்களை கடவுளாக்கி, கோள்களை வழிபாட்டுக்குரிய அமைப்பாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சைவ சமயம். அதுவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அங்கு உள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வரன் வந்து அனைத்துக்கும் பொதுவானவராக இருந்தாலும் இந்த நவகிரகத்தை வழிபடக்கூடிய அமைப்பினர்கள் இன்னும் ஏராளமாக இருக்கிறார்கள். அதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே இங்கு சமயம் சார்ந்ததல்ல, ஜோதிடத்தை சமயம் தனக்குள் எடுத்துக்கொண்டு பெருமை சேர்த்திருக்கிறது. இங்கு நாம் சமயத்தை என்ன கூற வேண்டும்? நம்மை ஏற்றுக்கொண்டுள்ளது. அறிவியல் கைவிட்டாலும் இந்த சமயம் நம்மை கைவிடவில்லை. அது நம்மளை உள்வாங்கி ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய ஜோதிட கலையை ஏற்றுக்கொண்டு அது தன்னை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே அது ஏற்றுக்கொண்டதனால் சமயம் சார்ந்தது என்று நாம் கூற வேண்டியதில்லை. சமயம் இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ செய்திகளை ஏற்றுக்கொண்டு வாழ வைக்கிறது. அதே போல் இது ஜோதிடத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ வைக்கிறதே தவிர அது முழுமையாக சமயம் சார்ந்து இல்லை. அங்கு இருக்கக்கூடிய இறைவன் எவ்வளோ எம்பெருமானார் அவர் எவரோ அவர்தான் அங்கு மூலக்கடவுளாக இருப்பார். இவை வந்து தனியாக ஒரு இடத்தில் ஒதுக்கப்பட்டு அந்த வடகிழக்கு மூலையில் உட்கார வைக்கப்பட்டு அதை வணங்கி கொண்டிருப்பார்கள். எனவே நாம் ஜோதிடத்தை முழுமையாக நாம் பார்த்தோமானால் அவை அறிவியல் சார்ந்த, அதாவது பார்த்து பலன் கூறக்கூடிய அமைப்பில் இருப்பதால் அது அறிவியல் சார்ந்ததாக இருக்கிறது. பார்க்காமல் பலன் உரைக்கக்கூடிய அமைப்பாக ஜோதிடம்
உலகத்தில் இருக்கக்கூடிய செய்தி எதுவும் இல்லாததால் உண்மையில் அதை நாம் அறிவியல் சார்ந்ததே. இதை எங்களுடைய தமிழ்நாடு மாநில ஜோதிடவியல் பட்டதாரிகள் மற்றும் முதுகலை பட்டதாரிகள் சங்கத்தின் 2010 திருச்சியில் நடைபெற்ற எங்களது ஆண்டு விழா மற்றும் மாநாட்டில் மிக தெளிவாக கூறியிருக்கிறோம், ஜோதிடம் சமயம் சார்ந்தது அல்ல, அது அறிவியல் சார்ந்தது என்று. இது அனைத்து நாளிதழ்களும் வெளியிடப்பட்டும் இருக்கிறது. எனவே இக்கருத்தை நாங்கள் ஏற்கனவே கூறியும் உள்ளோம், அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டுள்ளோம். மாணவர்களுக்கு நாங்கள் சயின்ஸ் பட்டங்களையே கொடுத்திருக்கிறோம். சயின்ஸ் பட்டம் தேவைதானா கொடுப்பதானா, அது ஒரு பக்கம் சொல்கிறார்கள். எப்பொழுதுமே தொடக்கத்தில் நாம் ஒன்றை கொடுத்து அது சரிதானா சரியில்லையா என்று பார்த்து கொண்டுதான் வர வேண்டுமே தவிர, எடுத்தவுடன் எதிர்ப்புகள், எடுத்தவுடன் வருத்தங்கள், எடுத்தவுடன் தோல்வி எண்ணங்கள் வேண்டாமே, அது வரலாம். இது அறிவியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீது சமய சார்ந்ததாக இருந்தாலும் சரி, ஜோதிடத்தை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைய மானுட உலகம் இருக்கிறது, ஜோதிட மாணவர்களும் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த சமயம் சார்ந்த அமைப்பில் சமயம் சார்ந்த அமைப்பாக அதை எல்லாம் விட்டுவிட்டு நாம் அறிவியல் சார்ந்ததை பல்வேறு கணிதங்களை கொடுத்து எவ்வாறு பலன்களை வேகமாக அனுமானிக்க முடியும், வரையறுக்க முடியும், இவர்களுக்கு கொடுக்க முடியும், மானுடத்துக்கு பயனுள்ள அடிப்படையில் எவ்வாறு சிந்தித்து செயல்படுவோமே ஆனால் அறிவியல் பூர்வமாக ரிப்பீட்டபிலிட்டி என்பார்கள், திரும்பவும் நடைபெறக்கூடிய அமைப்பு, திரும்பவும் நடைபெறக்கூடிய அமைப்பு, அதை செய்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று நாம் ஆய்வு செய்து முடிவு அறிவித்தால் அறிவியலாளர்கள் முழுமையாக நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மையும் வாழ வைப்பார்கள், ஜோதிடத்தையும் வாழ வைப்பார்கள். எவ்வாறு சமயத்தார்கள் நம்மளை ஏற்றுக்கொண்டார்களோ அதேபோல் அறிவியலாளர்களும் நம்மளை ஏற்றுக்கொண்டு வாழ வைப்பார்கள் என்று கூறி, ஜோதிடம் அறிவியல் சார்ந்தது என்று கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம், வணக்கம்.